பகுதி ஒன்றில் பிரிவு இரண்டு. இந்த பிரிவில் மற்ற பள்ளிகள் எப்படி தொடங்கப்பட்டது என்பதையும் ஹீல்ஸ்பர்க் காலேஜின் தொடக்கம் பற்றியும் யூனியன் கல்லூரி பற்றியும் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் கடவுளின் வேலையில் ஒரு இடத்திற்கு அவர்களை தயார்படுத்துவதை விட நாட்டின் பொது பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை பொருத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. பேட்டில் கிரீக் கல்லூரியில் நிகழ்வுகளை தொடர்வதற்கு முன் வரைபடத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட ஆரம்ப பள்ளிகளை சுருக்கமாக பார்க்கலாம். பெல் ஒரு ஆய்வு செய்தார். அதில் கிரேக்கம், லத்தீன் மற்றும் சொற்பொழிவு போன்ற கிளாசிக்கல் ஆய்வுகள் எதுவுமே இல்லை. அவர் ஒரு ஆய்வு கட்டுரையில் படிப்பின் போக்கை கோடிட்டு காட்டினார். அதில் அவர் கூறியது, ஆங்கில மொழி, கணிதம், புவியியல், மனித உடலியல் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை படிப்பது அவசியம். மேலும் விவசாயம், உள்நாட்டு மற்றும் மெக்கானிக் கலைகளும் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அனைத்து ஆய்வுகளிலும் பைபிள் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளது. ஆரோக்கிய இழப்பு பற்றிய நடைமுறை அறிவு அனைத்தும் அவசியம் என்று அதில் அவர் கூறியுள்ளார். ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளியை தொடங்குவதற்கு எந்த முன்யோசனையும் இல்லாததால் முதல் நாள் பள்ளி மூடப்பட்டது. பிறகு நிலைமையை விவாதிக்க அனைவரும் சந்தித்தபோது மாணவர்கள் கல்வி வரைபடத்தின் சுருக்கமான அறிமுகத்தை மட்டுமே பெற்றிருந்தாலும் நிறுவனத்தை உருவாக்க விரும்புவதாக கூறினர். உடனடியாக 1 ஏக்கர் நிலம் கேட்டனர். பள்ளிக்கு நன்கொடையாக கிடைக்கும் வருமானத்தில் அவர்கள் பயிரிட ஆரம்பித்தனர். பள்ளியை ஒழுங்குபடுத்துவதற்காக அநேக புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. விளையாட்டுகள் மற்றும் அற்பமான பொழுதுபோக்குகளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாலையும் மாணவர்கள் உடலியல் துறையில் சிறப்பு வகுப்பு எடுத்தனர். உடல் உழைப்பு திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் மாணவர்களுக்கு அவர்களின் பணியின் மதிப்புக்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்பட்டது. தினசரி அட்டவணை காலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணிக்கு முடியும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியும் கிடைத்தது. தினசரி பைபிள் வகுப்பு, மாலை வழிபாடு மற்றும் வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் என தேவனோடு வளரும்படியாக பல கூட்டங்கள் நடத்தப்பட்டது. மிஷனரி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தினந்தோறும் சென்று விசுவாசமற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்வார்கள். ஆர்வமுள்ள நண்பர்களுடன் தொடர்பு கொள்வார்கள். மேலும் நூலகங்களில் புத்தகங்களை வைத்து அநேகர் பயனடும்படியாக செய்வார்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் விசுவாசிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களையும் தேற்றுவார்கள். புதிய பள்ளியில் நடைபெற்ற நல்ல முன்னேற்றத்தில் முழு நியூ இங்கிலாந்து மாநாடும் மகிழ்ச்சியடைந்தது. அக்டோபர் 1881 சேக்ரமெண்டோவிற்கு அருகிலுள்ள ஒரு முகாம் கூட்டத்தில் எலன் ஒயிட், டபிள்யூசி ஒயிட், ஜேஎன் ஹாஸ்கல் மற்றும் ஜேஹெச் வேகனர் கலந்து கொண்டு கலிபோர்னியாவில் ஒரு பள்ளியை தொடங்குமாறு வலியுறுத்தினார்கள். சுமார் 12 வாரங்களுக்கு பிறகு சுமார் 65 மைல்கள் வடக்கே மற்றும் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவில் உள்ள ஹீல்ஸ்பர்க்கில் ஒரு தளம் அமைந்திருந்தது. அதன் முதல் 8 ஆண்டுகள் எந்த தொழில்களும் பேட்டில் கிரீக்கில் தொடங்கப்படவில்லை. காரணம், எலன் ஒயிட் அதை வலியுறுத்தினாலும் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான பிரவுன்ஸ்பர்கருக்கு அத்தகைய பள்ளியை எப்படி நடத்துவது என்று தெரியவில்லை. ஆனால் 1881 வசந்த காலத்தில் பேட்டில் கிரீக்கில் கல்லூரியின் தலைமை பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டார். அவரை குணப்படுத்தும் போது அவர் தனது தவறை உணர்ந்ததாக அறிவித்தார். வீழ்ச்சியடைந்த ஹீல்ஸ்பர்க் அவரின் நண்பர்களுடன் ஏற்பாடு செய்த ப்ளூ பிரிண்ட் திட்டத்தை முழுமையாக ஆதரித்தார். இருப்பினும் அவரே அதை பற்றி இன்னும் கற்றுக்கொண்டிருந்தார். முதல் ஆண்டின் முதல் பாதியின் முடிவில் அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். அதில் அவர் கூறியது, இந்த ஆண்டின் தொடக்கமானது கல்லூரியின் பல நண்பர்களுக்கு அசாதாரணமான கவலையாக இருந்தது. உடல் உழைப்பை மன உழைப்புடன் இணைப்பதில் ஒரு முழு பொறுப்பு களமும் உள்ளிடப்பட்டது. மேலும் இந்த அமைப்பின் வளர்ச்சியின் ஒவ்வொரு அடியும் தீவிர ஆர்வத்துடன் பார்க்கப்பட்டது. ஏறக்குறைய ஆரம்பத்திலிருந்தே இந்த புதிய அமைப்பின் நடைமுறை வேலைகளில் மாணவர்களிடம் படிப்படியாக அதிகரிக்கும் ஆர்வம் இல்லை. மேலும் எங்கள் எண்ணில் 9 பேர் பழைய முறைக்கு விருப்பத்துடன் திரும்புவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. மாணவர்கள் தங்கள் போர் வீரர்களின் வேலைகளில் கடினமாக உழைக்கிறார்கள்.
அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அதில் கூறினார். இதிலிருந்து உண்மையாக உழைப்பவர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஆழ்ந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 1891 நிறுவப்பட்ட யூனியன் கல்லூரிக்கு அதிக இடத்தை ஒதுக்கவில்லை. ஆரம்பத்தில் அது ஒரு கிளாசிக்கல் பாடத்திட்டத்தை கொண்டிருந்தது. எந்த வேலை திட்டமும் இல்லாமல் எந்த தொழில்களும் இல்லை. பைபிள் மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட படிப்புகளும் அங்கு காணப்படவில்லை. பிறகு முதல் 5 ஆண்டுகளில் 4 பள்ளிகளும் தனித்தனிப்பட்ட அறிவிப்புகளுடன் அட்டவணைகள், பாட புத்தகங்கள், பாடத்திட்டங்கள், மேலும் ஆங்கிலம், ஜெர்மன், ஸ்வீடிஷ் மற்றும் டேனிஷ், நார்வேஜியன் ஆகிய வகுப்புகளும் நடத்தப்பட்டது. 1896 இலவசமாக மற்ற பள்ளிகள் மத்திய மாநிலங்களில் வேறு இடங்களிலும் தொடங்கப்பட்டது. இவை ஒவ்வொன்றிலும் சிறப்பு வெளிநாட்டு மொழிகளும் நடத்தி வந்தனர். லிங்கன் நகரத்தில் நெப்ராஸ்கா 212 ஏக்கர் நிலத்தை கொடுத்தார். பிறகு அந்த இடத்தில் கல்லூரி நிறுவப்பட்டது. இதுபோலவே பல கல்லூரிகள் அந்த நகரத்தில் சூழப்பட்டது.